தலைவருக்கான பதவியில தனலட்சுமி தோத்ததுக்கு அப்புறம் அவங்க பண்ண அலப்பறைகளை பார்க்கும்போது ஒரு பக்கம் கோபமும் இன்னொரு பக்கம் சிரிப்பும் தான் வந்துச்சு. தனலட்சுமிக்கு இந்த போட்டியில தோத்ததை ஒரு ஸ்போர்ட்டிவா எடுத்துக்க முடியல. அதுக்கு காரணம் என்னவா இருக்கும்னா எலிமினேஷன் தான். போன வார நாமினேஷன்ல தனலட்சுமி இருக்கும்போது கிட்டத்தட்ட கடைசி வரைக்கும் போனதுக்கு அப்புறம் தான் சேவ் பண்ணப்பட்டாங்க. குயின்சி, ஆயிஷா, ராபர்ட் மாஸ்டர் கூட இவங்களுக்கு முன்னாடியே சேவ் ஆயிட்டாங்க. எலிமினேஷன் பயத்துல தான் தனலட்சுமி இந்த மாதிரி விஷயங்களை பண்றாங்களோ அப்படின்னு தான் தோணுச்சு. மைனா ஜெயிச்சதுக்கு அப்புறம் தனலட்சுமி முகத்துல அந்த அளவுக்கு ஒரு பொறாமைய பார்க்க முடிஞ்சது. அவங்க தோத்ததை சமாளிக்கிறதுக்காக சில விஷயங்களை அந்த இடத்துல பண்ணிருப்பாங்க. பால் போகும்போது ரெண்டு கம்புக்கும் நடுவுல தான் போயிருக்கும். ஆனா தனலட்சுமி சொல்லும் போது அந்த பால் ரெண்டு கம்புக்கு மேல போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பால் தள்ளிவிட்டதுக்கு அப்புறம் மைனாக்கு காலில் அடிபட்டிருக்கும். மைனாக்கு காலில் அடிபட்டதுனால தான் அவங்க அந்த கேமை நிறுத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பொய்யையும் சொல்லியிருப்பாங்க. ஆக மொத்தத்தில் தனலட்சுமியோட ஆட்டிடியூட் நேற்று எபிசோடில் ரொம்பவே மோசமாக இருக்குன்னு தான் சொல்லணும். எப்பவும் போல இந்த வாரமும் டாப்பில் இருக்கிறது அசீம் தான். அசீம்க்கு வெளியில் எந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்குங்கிறது உள்ள இருக்க கண்டஸ்டன்ட்டுக்கு தெரியாமல் தான் இந்த வாரமும் அவரை நாமினேட் பண்ணியிருக்காங்க. போன வாரம் நாமினேஷனில் இருக்கும்போதே அசீம் கடைசி வரைக்கும் கொண்டு போகப்பட்டு அதுக்கப்புறம் தான் சேவ் பண்ணப்பட்டாரு. அதனால அவருக்கு ஓட்ஸ் குறைஞ்சிட்டு இருக்குங்கிற மாதிரி கூட கண்டஸ்டன்ட் நினைச்சிருக்கலாம். ஆனால் எப்போ இல்லாத அளவுக்கு இந்த தடவை அவருக்கு 50% அளவுக்கு ஓட்டு வந்துட்டு இருக்கு. அவர் என்ன பண்ணிட்டாருன்னு அவருக்கு இவ்வளோ ஓட்டு வருது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நினைக்கலாம். கோவம் மட்டும்தான் அவரோட மைனஸே தவிர நிறைய இடத்துல அவர் ரொம்பவே தெளிவாக பேசுறாருன்னு தான் சொல்லணும். எக்ஸாம்பிளுக்கு சாட்டர்டே எபிசோடில் ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட்டுக்கு வால் கொடுக்க சொல்லியும் வீக்கான கண்டஸ்டன்ட்டுக்கு அட்டக்கத்தையும் கொடுக்க சொல்லியிருப்பாங்க. அதுல மேக்சிமம் எல்லாருமே பண்ண தப்பு என்னன்னா அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஒரிஜினல் வாளும் பிடிக்காதவங்களுக்கு அட்டக்கத்தையும் கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல அசீம் யாருமே கொஸ்டினை சரியா புரிஞ்சிக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. அசீம் பொறுத்த வரைக்கும் அவர் கேம்ல முன்னுக்கு போகணுங்கிறதுக்காக நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு தான் இருக்காரு. சில இடங்கள்ல சொதப்பலா இருக்காரு அப்படிங்கிறது உண்மைதான். ஆனா நிறைய இடத்துல தெளிவா தான் கேம் விளையாடிட்டு இருக்காரு. நிறைய இடத்துல விக்ரமுக்கும் அசீமுக்கும் கருத்து வேறுபாடு வந்துட்டு இருந்தா கூட விக்ரமோட ஃபேன்ஸுக்கும் அசீமை பிடிக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. விக்ரம் இப்போ நாமினேஷனில் இல்லாததுனால அவருடைய மேக்ஸிமம் ஓட்ஸ் அசீமுக்கு போயிட்டுருக்குன்னு தான் சொல்லணும். அதனால தான் இந்த வாரம் அசீம் மற்ற வாரங்களில் விட அதிக ஓட் டிஃப்ரென்ஸில் முன்னணியில் இருக்காரு. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் அசீம் எதுவுமே பண்ணாமல் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்தாலே அவர் ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணப்படுவாருன்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு மக்களோட சப்போர்ட் அவருக்கு கிடைச்சிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் தனலட்சுமி தலைவர் ஆயிட்டாங்கன்னா நிறைய விஷயங்களை மாத்திருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அவங்களோட குற்றச்சாட்டு என்னவா இருந்துச்சுன்னா குக்கிங் டீம்ல இருக்கிறவங்க நாமினேஷன்லே வரதில்ல அப்படிங்கிறது தான். அப்படி பார்த்தா ரக்ஷிதா ரெண்டு தடவை நாமினேஷன்ல வந்திருப்பாங்க. ரெண்டு தடவையுமே அவங்க ஃபர்ஸ்ட் தான் சேவ் பண்ணப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் குக்கிங் டீம்ல இருக்கிறது ஷிவின். அவங்களுக்கு வார வாரம் மக்களோட கைத்துட்டு கிடைச்சிட்டு இருக்கிறத அவங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஷிவின் ஒரு ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட் அப்படிங்கறத பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்க கண்டஸ்டன்ட்டுக்கும் தெரியும். அவங்களும் இப்போதைக்கு எலிமினேட் ஆக மாட்டாங்கிறது தனலட்சுமிக்கு தெரியும். ஆனா அவங்க யார் நாமினேஷன்ல வரணும்னு எதிர்பார்த்தாங்க அப்படிங்கறது தெரியல. ஆக மொத்தத்துல எலிமினேட் ஆயிருவோங்கிற ஒரு பயம் தான் அவங்களை அந்த அளவுக்கு நேத்து பேச வச்சிருந்திருக்கு. இந்த வாரம் தனலட்சுமி எலிமினேட் ஆகிறதுக்கு கொஞ்சம் கூட வாய்ப்பு கிடையாது. ராபர்ட் மாஸ்டர், ராம், மணிகண்டன், அமுதவாணன் இவங்க எல்லாருமே நாமினேஷன்ல இருக்கிறதுனால இவங்களை விட தனலட்சுமி ஒரு நல்ல பிளேயர்னே சொல்லலாம். போன வாரமே எலிமினேட் ஆக வேண்டிய ராபர்ட் மாஸ்டர் அவருடைய அழுகையினால அவருக்கு வந்துட்டு இருந்த ஓட் அப்படியே தலைகீழா மாறிடுச்சு. ஆனா இந்த வாரம் அவர் எலிமினேட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இந்த பிக் பாஸ் வீட்டை பொறுத்த வரைக்கும் எப்போ யார் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியாது. அதுக்கேத்த மாதிரிதான் ஆடியன்ஸோட ஓட்டும் இருக்கும் அப்படிங்கறதுனால இப்போ நாமினேஷன்ல இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் யார் வேணாலும் எலிமினேட் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. யார் எலிமினேட் ஆனா நல்லா இருக்கும் அப்படிங்கிற உங்க கருத்தை கீழே கமெண்ட் பண்ணுங்க.